சேலத்தில் அனுமதியின்றி நடைபெறுவதாக கூறி மசூதி கட்டுமான பணிகளை நிறுத்துமாறு மாநகராட்சி அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். குகை பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் இஸ்லாமியர்களின் சடலத்தை அடக்கம் செய்யும் மயானம் உள்ளது. இங்கு அனுமதி பெறாமல் மசூதி கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அங்கு சேலம் மாநகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக ஆய்வு செய்ததில் சட்ட விதிகளுக்கு புறம்பாக அனுமதியின்றி கட்டுமான பணிகள் நடைபெற்றது தெரியவந்தது. இந்த கட்டடம் குறித்து சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் தெளிவான தீர்வு கிடைக்கும் வரை கட்டுமான பணிகளை முற்றிலும் நிறுத்துமாறு அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கினர். திருவண்ணாமலை அருகே உரிமமின்றி செயல்பட்டு வந்த ஆருத்ரா கோல்டு கம்பெனியில் வருவாய் கோட்டாட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். சதுரங்கப்பேட்டை படபாணியில் ரூபாய் 1 லட்சம் கட்டினால் 4 லட்சம் தருவோம் என ஆசையை தூண்டிவிட்டு மக்களை ஏமாற்றியதாக ஆரணி அடுத்த சேவூர் பகுதியில் இயங்கி வரும் ஆருத்ரா கோல்டு கம்பெனி மீது புகார் எழுந்தது. இங்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு வட்டாட்சியர் ஆய்வு மேற்கொண்ட போது அந்த நிறுவன ஊழியர்கள் ஆவணங்களை காண்பிக்க மறுத்துள்ளனர். அப்போது டெபாசிட் தொகையை வசூலிக்கக் கூடாது என்று வட்டாட்சியர் உத்தரவிட்டார். ஆனால் அதையும் மீறி உரிமமின்றி ஆருத்ரா கோல்டு கம்பெனி செயல்பட்டு வந்த நிலையில் வருவாய் கோட்டாட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். அரசு பேருந்துகள் கட்டண உயர்வு குறித்து பரவி வரும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தொலைதூர பயண பேருந்து கட்டண உயர்வு பட்டியல் அதிகாரிகளால் தயார் செய்யப்பட்டுள்ளது என எஸ் எஸ் சிவசங்கர் கூறியதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள எஸ் எஸ் சிவசங்கர், ஏழை எளிய மக்களை பாதிக்காத வண்ணம் கட்டண உயர்வில்லாமல் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் இயங்கி வரும் சூழலில் கட்டண உயர்வு அட்டவணை தயாராகிவிட்டது என்ற தவறான தகவலை பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கிருஷ்ணகிரியில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் மாணவர்களிடையே ஏற்பட்ட வாய் தகராறு முற்றி கத்தி குத்தில் முடிவடைந்துள்ளது. கிருஷ்ணகிரி காவேரி பட்டினத்தை அடுத்த பன்னிஹள்ளியில் உள்ள அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் கடந்த சனிக்கிழமையன்று மாங்கொட்டையை எரிந்து விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது இரு மாணவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஒரு மாணவர் கொலை செய்து விடுவதாக மிரட்டியதால் பயந்து மற்றொரு மாணவர் மறுநாள் பள்ளிக்கு செல்லவில்லை. இந்நிலையில் இன்று பள்ளிக்கு சென்றபோது அவரை பின்பக்கமிருந்து மிரட்டிய மாணவர் கத்தியால் குத்தி உள்ளார். காயமடைந்த மாணவர் காவேரிப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். உளுந்தூர்பேட்டை அருகே தந்தையை கொலை செய்தவர்கள் ஜாமீனில் வெளியே வந்து தங்களை மிரட்டுவதாக பெண் ஒருவர் கண்ணீர் மல்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தாமல் கிராமத்தைச் சேர்ந்த சுந்தரம் என்பவர் கடந்த ஆண்டு சொத்து பிரச்சினை காரணமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் கைதானவர்கள் ஜாமீனில் வெளிவந்த நிலையில் சுந்தரம் வீட்டிற்கு சென்று அவருடைய மனைவி, மகள் மற்றும் 8 வயது சிறுவன் உள்பட அனைவரையும் வீடு புகுந்து தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த சுந்தரத்தின் மகள் ஜெயபிரதா தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் உள்ள ஆசனூர் வனப்பகுதியில் சாலையோரம் ஒய்யாரமாக நடந்து வந்த ஒற்றை காட்டு யானையை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட ஆசனூர் மலைப்பகுதியில் காட்டு யானைகள் அவ்வப்போது சாலையை கடந்து செல்வது வழக்கமாக நடைபெறும். இந்நிலையில் ஆசனூர் காரப்பள்ளம் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை சாலையோரம் நடந்து சென்றது. இதனை கண்ட சுற்றுலா பயணிகள் அதனை கண்டு ரசித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை குறைந்து விற்பனை செய்யப்பட்டது. கோவில் திருவிழாக்கள் முடிந்துவிட்டதாலும் சுப முகூர்த்தம் இல்லாத காரணத்தினாலும் தோவாளை மலர் சந்தையில் ஒரு சில பூக்கள் தவிர அனைத்து வகையான பூக்களின் விலையும் குறைந்துள்ளது. சித்திரை மாதத்தில் நடைபெற்ற கோவில் விழாக்களால் 2500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பிச்சிப்பூ தற்போது 1500க்கு விற்பனையானது. மல்லிகைப்பூ கிலோ 850 ரூபாயிலிருந்து 500 ரூபாய்க்கும் ஸ்டெம் ரோஸ் ஒரு கட்டு 300 ரூபாய்க்கும் விற்பனையானது. மதுரையில் உள்ள சில்லறை விற்பனை கடைகளில் தக்காளியின் விலை 100 ரூபாயை தொட்டது. மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட்டில் 1 கிலோ தக்காளி 80 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மழை காரணமாக விளைச்சல் பாதிக்கப்பட்டதால் தக்காளி விலை ஏறிக்கொண்டே செல்கிறது. மாட்டுத்தாவணி சந்தையில் 1 கிலோ தக்காளி 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். மொத்த வியாபாரத்தில் 15 கிலோ கொண்ட தக்காளி பெட்டி 900 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உங்களுக்கு தேவையான மேக்சிமம் நம்பர் ஆஃப் நியூஸ்
நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீட்டெயில்டா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்கணும்னா ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.